இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உத்தரப்பிரதேசத்தில் பசுவதை வழக்கில் கைதான நபரின் ஆசனவாயில் லத்தியை சொருகி எலக்ட்ரிக்க சாக் கொடுத்து காவல் நிலையத்தில் போலீசார் துன்புறுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தின் பதான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு வயது இஸ்லாமிய இளைஞரை போலீசார் பசுவதை வழக்கில் கைது செய்து துன்புறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது கக்ராலா பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பகுதி நேரமாக காய்கறி விற்பனை செய்து வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையில் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி அன்று அவர் பசுவதையில் ஈடுபட்டதாக அலப்பூர் காவல்துறையினர் கைது செய்து இருக்கிறார்கள் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்ற அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் சட்டவிரோதமாக காவலில் வைத்து கொடூரமாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது உதவி ஆய்வாளர் சத்யபால் தலைமையிலான நாலு காவலர்களுடன் சேர்ந்து வெளிநபர்களும் இளைஞரை தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக இளைஞருடைய அண்ணன் மனைவி கூறுகையில் இரண்டு நாட்களாக குற்றத்தை ஒத்துக்கொள்ள சொல்லி போலீசார் கொடூரமாக வதைத்துள்ளனர் தவறான நபரை கைது செய்து விட்டோம் என்பதை உணர்ந்த பிறகு நூறு ரூபாய் பணத்தை கொடுத்து வீட்டில் வந்து விட்டுவிட்டனர் அன்றிலிருந்து இவருக்கு வலிப்பு ஏற்பட்டு வந்தது வெள்ளிக்கிழமை நிலைமை மோசமான பிறகே மருத்துவமனையில் அனுமதித்தோம் என்று சொன்னார் போலீசார் காவல் நிலையத்தில் சட்டவிரோத காவலில் வைத்திருந்த போது இளைஞருடைய ஆசனவாயில் லத்தியை சொருகி துன்புறுத்தியதும் குற்றச்சாட்டை ஒப்புக்க சொல்லி எலக்ட்ரிக்கல் சாக்கு வைத்து கொடுமைப்படுத்தியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இளைஞரை பரிசோதித்த மருத்துவர் எலக்ட்ரிக் சாக் கொடுத்ததால் நரம்பு மண்டலம் கடுமையாக பாதி குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர் முதல்கட்ட விசாரணையில் பொய் வழக்கு பதிந்தது மற்றும் துன்புறுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் சிங் சவுகான் என்பவர் தெரிவித்திருக்கிறார் இளைஞரை தாக்கிய போலீசாரை பணியிடம் நீக்கம் செய்து விசாரணை நடத்துவதற்கான வேலைகள் நடந்து வருவதாக உறுதியளித்துள்ள அவர் அந்த இளைஞருக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் செய்து தரப்படும் என உறுதியளித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் தான் இப்படி போலீஸ்காரங்க நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தா இந்தியா ஃபுல்லாக இப்படி தான் இருப்பாங்க இருக்கு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்